வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய பேப்பர் சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான்கு பொருட்களை வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து நிறைய இருக்குது நண்பர்களே. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த நான்கு பொருளுமே. இந்த நான்கு பொருளும் பார்த்துங்க, நிலக்கடலை சரிங்களா, உலர் திராட்சி, பாதம், இப்படின்ட்டு நாலு பொருள் இருக்குது சரிங்களா. இந்த நாலு பொருளுமே வந்து முந்திரி பருப்பு, இந்த நான்கு பொருட்களுமே வந்து அடிக்கடி ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா நண்பர்களே? ஆதி காலத்தில் 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் மூட்டு வலி பிரச்சனை, கைகால் வலி பிரச்சனை, குறுக்கு வலி பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் வந்து வயதானவர்களுக்கு தான் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் வயசுலேயே வந்து வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கால்சியம் குறைபாடு, நம்ம எடுத்துக்கிற உணவுகள் வந்து வேறு வேறு தவறான உணவுகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம சரிங்களா. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிடுவதே கிடையாது. பாதம் சரிங்களா, இன்றைக்கி அரபிக்கண்டரில் வந்து பாதம் வந்து எடுத்துக்கிட்டனால தான் அவங்களுடைய முடியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, தாய்ப்பால் சுரக்குது, அவங்க உடம்பு வந்து நல்லா வந்து ஹெல்த்தாகவும் ஆரோக்கியமாகவும், அவங்களுடைய முகம் உடம்பு எல்லாமே மேனி எல்லாமே வந்து அந்த தொலி அந்த சுருக்கம் இல்லாமல் பல பலன்னு பளிச்சுட்டு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா பாதம் அடிக்கடி எடுத்துக்கிறனால தான். நம்மளும் இந்த பாதத்தை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புமே வந்து பல பலன்னு மேனி எல்லாம் நல்லாயிருக்கும், முடி கருன்னு வளரும், கால்சியம் குறைபாடு வராது, நல்ல உடம்பு ஆரோக்கியமாக தெளிவாக இருக்கணும் அப்படின்னா பாதம் ரெகுலராக நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு, ஒன்றும் இல்லை நண்பர்களே, மூணு பாதம் போதும் நண்பர்களே, மூணு இந்த இதை மூணு எடுத்து சரிங்களா, மூணு இது எடுத்து தண்ணியில் ஊறப்போடுங்க. இப்படி ஊறப்போட்டு இப்போ வந்து இரவு நேரத்தில் ஊறப்போடுறீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் இதை மூணை மட்டும் அப்படியே ஊறிச்சு தின்னுங்க சரிங்களா. அதே மாதிரி நைட்டில் ஊற வச்சு காலையில் ஊறத்தீங்களா, ஊற வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பகல் ஊற வச்சு நைட்டில் சாப்பிடலாம். இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி நிலக்கடலை, நிலக்கடையில் தேவையில்லாத கொட்டை கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியேற்றும். இந்த நிலக்கடலை வந்து ஏன் எடுத்துக்கிற மாட்டோம், இதை ஒரு 4 பருப்பு அதே மாதிரி ஊற வைங்க சரிங்களா. இப்படி நம்ம ஊற வச்சு இதை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். நம்மளுடைய உடம்பு வந்து ஹெல்த்தாகவும் ஆரோக்கியமாகவும், நரம்பு தளர்ச்சி வராது, ஆண்மை பிரச்சனை வராது, நம்மளுடைய உடம்பு வந்து ஹெல்த்தாக எப்போவுமே வந்து ஜம்முன் இருக்கும் சரிங்களா. குதிரை பலன் இருக்குது நண்பர்களே, நம்மளுடைய உடம்பு எப்போவுமே குதிரை பலன் இருக்கும் சரிங்களா. உலர் திராட்சை எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உலர் திராட்சை எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கிருமிகள், தேவையில்லாத அந்த பாக்டீரியாக்கள், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை ரொம்ப ஹெல்ப் ஆகும். உலர் திராட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. திராட்சையை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும், ரத்தம் ஊறணும், நம்ம ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து வெளியேற்றணும், ரத்தத்தை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படின்னா உலர் திராட்சை வந்து அடிக்கடி எடுத்துக்கிற நண்பர்களே. முந்திரி பருப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முந்திரி பருப்பு ஒரு 3-4 பருப்பு எடுத்து, பாதம் ஒரு 2-3 எடுத்து அப்படியே லைட்டாக நெய்யில் வறுத்து அதை பொடி பண்ணி காலையில் நாட்டு மாட்டு பசும்பால் நல்ல சுண்டை காய்ச்சி ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டே இருங்க. மூளை வளர்ச்சி பிரச்சனை அவ்வளோவுமே அவ்வளோ தெளிவாகும். நம்ம உடம்பு வந்து அவ்வளோ தெளிவாகும். ஆண்மை பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, கைகால் ஆட்டம் கொடுக்கறது, உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, காலையில் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கை வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து முற்றிலும் குணமாகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கணுமே இந்த நாலு பொருட்களை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டால். அதே மாதிரி தாய்மார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எவ்வளோ சிறப்பான ஒரு இது தெரியுமா. எங்கே நம்ம போக வேண்டிய கிடையாது, மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா நிலக்கடலையை சாப்பிடணும், பாதம் சாப்பிடணும், முந்திரி பருப்பு சாப்பிடணும். சாப்பிட்டே இருந்தோம்னா தாய்ப்பால் சுரக்கும். கர்ப்பிணி பெண்களாக அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அவ்வளோ ஆரோக்கியம் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறணும், படிப்படியாக எல்லாமே வந்து கூடும். ஆண்கள் 48 நாளைக்கு இந்த நாளை சாப்பிட்டுட்டே இருங்க. 48 நாள் கழித்து நீங்கள் இழந்து போன ஆண்மையும் அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் அது எல்லாமே முற்றிலும் குணமாகும். எவ்வளோ ஒரு அற்புதமானது இருக்குது தெரியுமா, நம்ம தமிழகத்திலே இருக்குது, எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதை யாருமே வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது, சர்வசாரமாக விட்டுருவாங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவலன் பழைய பிடி சேனலுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.